أشهد أن محمد رسول السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد يلا بحلم الله كوري கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அன்பான பிரியார்களே மேலான சகோதரர்களே நாயகம் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் காலை நேர சிந்தனை என்ற இந்த நிகழ்ச்சியில் மரண வேலையில் நல்லவர்கள் என்ற தலைப்பில் சிறிது நேரம் பேசுவதற்கு அல்லாஹ் பாக்கியம் அளித்திருக்கிறார் கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ நம்முடைய வாழ்க்கையின் நேரங்கள் எந்த காரியங்களில் அதிகமாக செலவாகிறதோ அந்த செயல்களில் அந்த காரியங்களில் நமக்கு முடிவு ஏற்படும் என்பது நம்மளுடைய உலமாக்களின் கருத்து அதனால் ஆரம்பமாக நம்மளுடைய வாழ்க்கை எந்த காரியத்தில் எந்த செயல்களில் அதிகமாக கழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே எப்படி நாம் மரணம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அப்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் எப்படி நாம் மரணம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அப்படி நம் வாழ்க்கை அமைத்துக்கொள்ள வேண்டும் அல்லாவிடமும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த அழகான சரியான இந்த கருத்தை நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விதைத்த பொழுது சஹாபாக்கள் எப்பொழுதுமே மரணத்திற்கு தயாராக இருந்தார்கள் குறிப்பாக அந்த மரண வேலை எப்படி அமைய வேண்டும் என்ற சிந்தனையில் இருந்தார்கள் நமக்கு எப்படி மூத்து வர வேண்டும் நம்மளுடைய மரணம் அந்த மரணத்துடைய அந்த நேரம் எந்த செயலில் இருக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் ஆசைப்பட்டார்கள் குறிப்பாக ஹசரத் அப்பாஸ் ரதி அல்லாஹு தலன்ஹூ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த துவாவை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அல்லாஹு மஜா ஹாத்தி சலாத்தில் ஃபஜர் யா அல்லா என்னுடைய ஹாத்திமா என்னுடைய முடிவை என்னுடைய மரணத்தை ஃபஜித் தொழுது கொண்டிருக்கும் பொழுது எனக்கு தந்தருள்வாயாக என்று துவா செய்வார்கள் அவர்கள் அந்த சிந்தனையிலே இருந்ததின் காரணமாக அந்த துவாவிலே ஈடுபட்ட ஈடுபட்டு இருந்ததின் காரணமாக அல்லாஹு தாலா அவர்களுடைய துவாவை கபூல் செய்தான் ஹசரத் மின் அப்பாஸ் ஹசரத் அப்பாஸ் ரத்தி அல்லாஹு தாலாஹு அவர்களுக்கு ஃபஜருடைய தொழுகையில் சஜிதாவில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மரணம் வந்தது அதே போன்று வேளானவர்களே அபு சாலமா என்ற ஒரு சஹாபி அவர்கள் யாரு எனக்கு என் மரணம் தகஜத் தொழுகையில் ஏற்பட வேண்டும் என்று வாக்கு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அதற்காக துவா செய்து கொண்டே இருப்பார்கள் தகஜத் தொழுது கொண்டே இருப்பார்கள் தகஜத் தொழுகையிலே அவர்களுடைய நேரங்கள் கழிந்தது அதை போன்று அல்லாஹாலா அவர்களுடைய துவாவையும் கபூல் செய்தான் ஒருநாள் சாலமா அபு சாலமா ரீ அல்லாஹத்தாலான் அவர்களுடைய மகள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தூக்கத்திலே கனவிலே பார்க்கிறார்கள் தன்னுடைய தந்தை இறந்துவிட்டதாக பார்க்கிறார்கள் உடனே திடுக்கிட்டு எழுந்த அவர்களுடைய மகள் ஓடோடி சென்று தன்னுடைய தாயை பார்க்கிறார்கள் தாய் என்ன செய்கிறாள் தாய் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அருகிலே தந்தை இருக்கிறார்களா என்று பார்க்கிறார்கள் தந்தை இல்லை உடனே தாயை எழுப்பி இப்படி ஒரு கனவு கண்டேன் தந்தை எங்கே என்று தாயிடம் கேட்கிறார் அந்த மனைவி தாய் தன்னுடைய தாய் கூறுகிறார்கள் உன்னுடைய தந்தை தொழுது கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய கனவை தாயிடத்தில் சொல்லிவிட்டு தந்தை தொழுகக்கூடிய இடத்திற்கு சென்று பார்க்கிறாள் அபு சாலபா தாலானு அவர்கள் தஹஜத் தொழுகையில சஜிதாவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நேரம் தன்னுடைய தந்தை எழுவார் என்று துஜூதிலிருந்து சஜிதாவிலிருந்து எழுந்திருப்பார் என்று மகள் பார்த்து கொண்டிருக்கிறான் ஆனால் எழவே இல்லை கடைசியாக தந்தையை தட்டுகிறார் தட்டுகிறார்கள் தந்தைக்கு எந்த உணர்வும் இல்லை அப்படியே அவர்களுடைய உயிர் சென்று விட்டது கண்ணியமானவர்களே நாம் நம்மளுடைய நேரங்களை நல்ல காரியத்தில் அதிகமாக செலவு செய்தால் அல்லாஹு தாலா அந்த காரியத்திலேயே நமக்கு முடிவை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது பல சகாபாக்கள் பல இறை நேசர்கள் அவர்கள் இந்த சிந்தனையிலே இருந்ததின் காரணமாக அவர்கள் தங்களுடைய முடிவு எப்படி அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதிலே துவா செய்து அதிலேயே செயல்பட்டதின் காரணமாக அதிலேயே அவர்களுக்கு முடிவு ஏற்பட்டிருக்கிறது என்று பல சான்றுகள் நம்மால் சொல்ல முடியும் மேலானவர்களே ஒன்று நாம் ஆசைப்படுவதை போன்று நமக்கு முடிவு ஏற்படுவது இன்றொன் இன்னொன்று சில நல்ல மக்களுக்கு அல்லாஹ் எப்படி ஆசைப்படுகிறானோ அப்படி முடிவை ஏற்படுத்துவான் அப்படிப்பட்ட முடிவை கொடுத்து அந்த முடிவின் மூலம் மற்றவர்களுக்கு ஒரு படிப்பினை எல்லாம் ஏற்படுத்துவான் அதை போன்று நபிசல்லா அலிஸ்வலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு ச ஒரு சஹாபியுடைய மு இறுதி நேரத்தில் நடந்தது ஒரு சஹாபியை அவர்கள் மரண இருந்து கொண்டிருக்கிறார்கள் சக்கராத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தோழர்கள் எல்லாம் அந்த சஹாபியை கண்டுகொள்வதற்காக வேண்டி அந்த சஹாபியை பார்ப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள் கூடவே கண்மணி நாயகம் சல்லாஹ் அலைவசம் அவர்களும் செல்கிறார்கள் அந்த சஹாபி மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த சஹாபி அவர்களுடைய கடைசி நேரத்தில் சில வார்த்தைகளை சொல்கிறார்கள் கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் முதலில் சொன்னார்கள் அதாவது யாழை தக்கான ஜதீதன் என்னுடைய கைசேதமே அது புதியதாக இருந்திருக்க கூடாதா என்று சொன்னார்கள் சிறிது நேரம் கழித்து யாழை தனி காண காமீலன் என்னுடைய கை சேதமே அது முழுமையாக இருந்திருக்க கூடாதா என்று சொன்னார்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நீ காண தவியலன் அது நீளமாக இருந்திருக்க கூடாதா என்று சொல்லிவிட்டு அந்த சஹாபி அல்லாஹிடத்தில் சென்று விடுகிறார்கள் அருகில் இருந்த சஹாபாக்களுக்கு ஏன் இப்படி சொன்னார் புதியதாக இருந்திருக்க கூடாதா முழுமையாக இருந்திருக்க கூடாதா நீளமாக இருந்திருக்க கூடாதா என்று சொல்லிவிட்டு இறந்து விட்டாரு இது என்ன ஒரு புதிராக இருக்கிறது என்று சஹாபாக்களுக்கு குழப்பம் நபிசல்லி சொல்லம் அவர்களிடல கேட்கிறார்கள் யார சொல்லலாம் இப்படி சொன்னார் இதற்கு என்ன விளக்கம் உடனே அல்லாஹு தாலா நபி சல்லாஹி வசலாம் அவர்களுக்கு ஹசரத் ஜிப்ரேல் அலேஸ்லாம் அவர்களின் மூலம் இதற்கு விளக்கத்தை சொல்லி காண்பிக்கிறான் இதுதான் அல்லாஹ் எப்படி நாடுகிறானோ அப்படி சில மக்களை மரணமடைய வைப்பான் நல்ல மக்களை இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது முதலில் அவர் சொன்னார் இது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு ஏழை வந்தார் அவர் இவரிடத்தில் எனக்கு ஒரு ஆடை கொடுங்கள் எனக்கு அணிவதற்கு ஆடை இல்லை என்று சொன்னார் ஆனால் இவர் தன்னிடத்திலே இருந்த ஒரு பழைய ஆடையை எடுத்து கொடுத்தார் அல்லாஹு தாலா இவருடைய பழைய ஆடையுடைய அந்த தர்மத்தின் நன்மையை அவருக்கு காண்பிக்கிறான் அந்த நன்மையை பார்த்து பழைய ஆடைக்கு இவ்வளோ பெரிய நன்மை என்றால் புதியதாக இருந்திருக்க கூடாதா புதியதாக இருந்தால் எவ்வளவு பெரிய நன்மையாக இருந்திருக்கும் என்று அவர் ஆசைப்பட்டு இப்படி சொன்னார் யாழை தனி காண ஜதீதா புதியதாக இருந்திருக்க கூடாதா நான் புதிய ஆடையை இந்த ஏழைக்கு தர்மமாக செய்திருக்கக்கூடாதா கூடாதா என்று சொல்கிறார் இரண்டாவதாக முழுமையாக இருந்திருக்க கூடாதா என்று சொன்னார் நபிசல்லா அலுவலம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் ஒரு நாள் ஏழை வந்தார் பசிக்கிறது என்று சொன்னார் இந்த சகோதரர் அவர் தன்னிடத்தில் இருந்த ரொட்டியுடைய பாதியை எடுத்து அந்த ஏழைக்கு கொடுத்தார் அந்த பாதி ரொட்டியுடைய நன்மையை அல்லாஹால அவருக்கு காண்பிக்கிறான் அந்த நன்மையை பார்த்து அவர் சொன்னார் பாதி ரொட்டிக்கு இவ்வளவு பெரிய நன்மை என்றால் முழு ரொட்டியாக இருந்திருந்தால் எவ்வளவு பெரிய நன்மை இருந்திருக்கும் என்னுடைய சேதமே இது முழுமையாக இருந்திருக்க கூடாதா என்று சொன்னார் மூன்றாவதாக நீளமாக இருந்திருக்கக்கூடாதா என்று சொன்னதனுடைய விளக்கம் வேண்டும் என்றால் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நாள் ஒரு கண் தெரியாத ஒரு மனிதர் இவரிடத்தில் வழி கேட்டார் இவர் அந்த கண் தெரியாத இந்த நபரை அழைத்து கொண்டு அவருடைய வீட்டுக்கு அருகிலே விட்டு விட்டு வந்து விட்டார் இது இதனுடைய நன்மை அல்லாஹத்தால் அவருடைய கடைசி நேரத்தில் காண்பிக்கிறான் அந்த நன்மையை பார்த்து அவர் இயங்குகிறார் நான் அவருடைய வீட்டுக்கு அருகிலே வி விட்டு வந்திருக்கிறேனே இன்னும் கொஞ்சம் நீளமாக இருந்திருக்க கூடாதா இன்னும் அதிகமான தூரம் அவருடைய வீடு வரை சென்று இவரை நான் விட்டுவிட்டு வந்திருக்க கூடாதா என்று கை செய்தப்பட்டார் என்பதாக ஹசரத் நாயகம் சல்லு அலுவலம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் மேலானவர்களே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் அதனுடைய பிரதிபலிப்பை நாம் பின்னால் பார்த்து கொள்வோம் சில நேரங்களிலே நாம் நம்மளுடைய செயலின் காரணமாக அல்லாஹு தாலா நம்முடைய முடிவு நம்முடைய கடைசி நேரத்தில் காண்பிப்பான் சில நேரங்களிலே நம்மளுடைய அந்த அமலுடைய முடிவை மறுமையில் அல்லாஹ் காண்பிப்பான் அதே போன்று நபிசல் அல்லாஹ் அலி அவர்கள் சொல்லின் மீது எவ்வளவு பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார்கள் ஒரு தடவை நபீசல்ல அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் காலரா போன்ற தொற்று நோயினால் யார் மரணமடைகிறார்களோ அவர்கள் ஷஹீத் என்பதாக சொன்னார்கள் தொற்று நோயினால் யார் மரணம் அடைகிறார்களோ அவர்கள் ஷஹீத் என்பதாக நபீஸ் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இன்று நோய் பரவலுடைய இந்த காலத்திலே நாம் பயந்து பயந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு இந்த விஷயம் தெரியவில்லை நம்மளுடைய மௌத் எப்படி வர வேண்டும் மௌத்துடைய நேரம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவதில்லை ஆனால் சஹாபாக்கள் ஆசைப்பட்டார்கள் நபி சல்லுல்லாஹு அலிஸ்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஹசரத் மொஹத் ஜவஹர் ரூதி அல்லாஹ் அனு அவர்கள் இந்த வார்த்தையை முழுமையாக நம்பினார்கள் ஒன்று இருக்கிறது அல்லாஹுடைய பாதையிலே சென்று ஷஹீதாகுவது இன்னொன்று அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அல்லாஹ் சில நேரங்களிலே ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பை பெற்று மரண அடைவது மகாதேபின் ஜபர் ரதி அல்லாஹு தலானு அவர்கள் இந்த சிறப்பை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அலி அலிசல்லம் அவர்கள் சிரியா நகருக்கு சிரியாவிற்கு தலைமை தாங்குவதற்காக வேண்டி சிரியாவிலே ஆட்சி செய்வதற்காக வேண்டி ஹஜரத் மகாதபின் ஜபர் ரதி அல்லாஹு தலானு அவர்களை நபி சல்லா அலிஸ்வல் அனுப்பி வைத்தார்கள் இவர்கள் சென்றதற்கு பிறகு அந்த சிரியாவிலே காலாரா நோய் பரவியது தொற்று நோய் அதிகமாக பரவிவிட்டது அதிகமான மக்கள் மரணமடைந்து கொண்டிருந்தார்கள் ஹஜரத் ஹஜரத் மாதபுனி ஜபர் உதி அல்லாஹு தலானு அவர்கள் அல்லாஹிடத்தில் துவா செய்தார்கள் யார் அல்லாஹ் நான் நபியிடத்தில் கேட்டிருக்கிறேன் யார் காலாரா போன்ற தொற்று நோயினால் இறந்து இறப்பார்களோ அவர்கள் ஷஹீத் என்பதாக நான் கேட்டிருக்கிறேன் இந்த அந்தஸ்தை எனக்கு தருவாயாக என்று சொன்னார்கள் அது மட்டும் அல்ல என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் தருவாயாக என்று சொன்னார்கள் அவர்கள் எப்படி துவா செய்து ஆசைப்பட்டார்கள் அப்படி முடிவு ஏற்பட்டது அவர்கள் துவா செய்துவிட்டு வீட்டுக்கு வந்தார்கள் அவருடைய பிரியமான மகன் அப்துர் ரஹ்மான் அவர் காலரா நோயினால் பீடிக்கப்பட்டார் அவர் அன்று மரணமடைந்தார் அடுத்து அடுத்து இரண்டு நாட்கள் தொடர்ந்து அவர்களுடைய இரண்டு மனைவிமார்கள் மரணமடைகிறார்கள் மூன்றாவது நாள் மாதவன் ஜபர் ரதி அல்லாஹு தலானு அவர்கள் மரணம் அடைகிறார்கள் இப்படியாக அல்லாஹுடைய நபியுடைய சொல்லின் மீது நம்பிக்கை அதிலே அவர்களுக்கு முடிவு ஏற்பட வேண்டும் நம்மளுடைய மரண தருவாய் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் மேலானவர்களே அது மட்டுமல்ல அப்துல்லாஹன் மசோதர் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் அவர்களுடைய மரண தருவாயில் உஸ்மான் அல்லாஹு அல்லாஹூத்தாலானு அவர்கள் சென்று கேட்டார்கள் உங்களுக்கு பெண் குழந்தைகள்லாம் இருக்கிறது உங்களுக்கு நான் மருத்துவரை கொண்டு உனக்கு உங்களுக்கு நான் அதாவது மருத்துவம் பார்க்கிறேன் என்று சொன்ன பொழுதே அப்துல்லமின் மசூத் ரதி அல்லாஹு தலான் அவர்கள் சொன்னார்கள் மருத்துவர் தான் என்னை இந்த நிலைக்கு எனக்கு இந்த நோயை கொடுத்திருக்கிறான் என்பதாக சொன்னார்கள் அதாவது அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் அல்லாஹ் கொடுத்த அந்த கஷ்டத்தை எடுத்துக்கொண்டார்கள் அதாவது ஏற்றுக்கொண்டார்கள் மனம் தளரவில்லை தன்னுடைய மகளுடைய விஷயத்தில் உங்களுக்கு நான் வைத்துல் மாலிலிருந்து அரசாங்கத்திலிருந்து உங்களுடைய மகளுக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்ன மகளை கொடுத்தவன் பார்த்துக்கொள்வான் என்னுடைய ரப்பு என்னுடைய மகள்களை என்னுடைய குழந்தைகளை பார்த்துக்கொள்வான் என்று சொல்லிவிட்டு கவிதை ஒன்று பாடினார்கள் அந்த நிலைமையிலேயே அல்லாஹிடத்தில் சென்றார்கள் மேலானவர்களை இப்படி பல சம்பவங்கள் பல விஷயங்கள் நம்முடைய கதாபுகளில் நம்முடைய மார்க்கத்தில் வரலாறுகளாக பதிக்கப்பட்டிருக்கிறது நாம் அதைப் போன்று ஆசைப்பட வேண்டும் நம்மளுடைய மரண வேலை எப்படி இருக்க வேண்டும் நம்மளுடைய மரண வேலையிலே நாம் எந்த அமலை செய்ய வேண்டும் நம்மளுடைய மரண வேலை எப்படிப்பட்ட அல்லாஹுக்கு பொருத்தமான நிலையில் இருக்க வேண்டும் என்ற ஆசையில் என்ற ஒரு எண்ணத்திலே நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் அதற்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் நல்ல காரியங்களிலே நம்மளுடைய நேரங்களை அதிகமாக செலவு செய்ய வேண்டும் அப்படி செலவு செய்யும் பொழுது அந்த நல்ல காரியங்களிலே நமக்கு முடிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்று கவனக்குறைவினால் நம்முடைய நேரங்கள் எதிலே செலவு கொண்டிருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம் நம் தேவையில்லாத காட்சிகளை பார்ப்பது தேவையில்லாத விஷயங்களிலே நோண்டி கொண்டிருப்பது மொபைல் ஃபோன் போன்ற அதாவது தேவையில்லாத விஷயங்களில் நம்முடைய நேரங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அசிங்கமான தேவையில்லாத வீணான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு முடிவு ஏற்பட்டால் நம்முடைய நிலை என்னவாகும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் சஹாபாக்கள் நல்ல மக்கள் தங்களுடைய அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அதே போன்று நாமும் ஆசைப்பட்டு அல்லாஹிடத்தில் துவா செய்து கொண்டிருக்க வேண்டும் துவா செய்வது மட்டுமல்ல மேலானவர்களே நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய செயல்பாடுகளை சரியாக அமைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய நேரங்கள் நல்ல காரியங்களில் அதிகமாக செலவாக வேண்டும் இந்த ரமதானிலே நாம் இதற்காக வேண்டிய ஒரு பயிற்சி எடுக்க வேண்டும் இதற்காக வேண்டி பயிற்சி களமாக ரமல்தான் ஆக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்முடைய நேரங்களில் நல்ல காரியங்களிலே ஈடுபடுவதற்கு மன பக்குவத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நல்லோர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர